ஹாய் வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விநெட் அண்ட் சப்நெட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். புது டாபிக் விர்ச்சுவல் நெட்ஒர்க்ஸ் குள்ள வந்தோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஆல்ரெடி ரிசர்ச் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு ரிசர்ச் குரூப். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு விர்ச்சுவல் நெட்ஒர்க் குள்ள போயிடுறேன். விர்ச்சுவல் நெட்ஒர்க்ல கிரியேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க, சாரி ரிசர்ச் குரூப் செலக்ட் பண்ணிட்டு நேம் என்டர் பண்ணுங்க. நான் வந்து ராய் விநெட்னு தர்றேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஐபி அட்ரஸ்க்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது இதே வச்சுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு நியூவாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து சப்நெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது சப்நெட் ஆட் பண்ணுறேன். சப்நெட்டோட பேர் வந்து சப் நெட் ஒன்னு போடுறேன். 10. நான் அந்த ரேஞ்ச் வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு டேக் ரிவ்யூ கிரியேட் ஒன்ஸ் டெப்ளாய் ஃபைனல் வேலிடேஷன் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிவ்யூ கொடுத்துடலாம். கிரியேட் கொடுத்துட்டு கிரியேட் ஆனதும் நம்ம விர்ச்சுவல் நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகிடும். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆயிடுச்சு. போர்ட்டல் ரிசோர்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விநெட் நெட்ஒர்க் இங்கே இருக்குது, ஐபி அட்ரஸுக்கு சப்நெட் இங்கே இருக்குது, கிரியேட் ஆன சப்நெட் இங்கே இருக்குது. யா ஓகே காய்ஸ், இதான் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கிரியேட் பண்ண விர்ச்சுவல் நெட்ஒர்க் வச்சு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி விஎம்எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.